வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாதா. எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது தெரியும், ஆனா இதுல எப்படி எல்லாரும் காசு போட்டு அவ்வளோ பணக்காரங்க அப்படின்றது தெரியுமா? அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இங்க எப்படி இருக்கோம்? அதுக்கு முதல்ல நம்ம ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி, இதோட இன் அண்ட் அவுட் பத்தி எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கரிக்குலமா போட்டு சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால இந்த வீடியோல நான் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்கான விஷயங்கள், மேபி நம்ம ஒரு சில டேர்ம்ஸை ஃபெமிலரைஸ் பண்ணிப்போம், ஓகே இந்த டேர்ம்ஸ்லாம் இதுதான் அர்த்தமா, இதை வச்சுலாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நாலேஜ் வந்து ப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் நான் வந்து இந்த வீடியோவில் போட போகிறேன். எதுக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ஓரளவு நாலேஜ் வரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் அப்படின்றது ஒரு பார்ட் ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பீஸா வாங்குறோம், இல்லை ஒரு நாலு இட்லி வாங்குறோம் அப்படின்னா அதை பிரித்து கொடுப்போமா? ஷேர் பண்ணிப்போம். இப்போ எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி அதை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நாலு இட்லி 40 ரூபா அப்படின்னா ஒரு இட்லி 10 ரூபான்னு சொல்லிடுவோம், கரெக்டா? அப்போ இருந்தாலும் 10 ரூபா கொடுத்து அந்த ஷேரை வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நடக்கும். ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா இதை வந்து அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் அது வந்து டிசைட் பண்ணிக்கும், எவ்வளோ ஷேர்ஸாக வந்து இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னு. அது ஒரு 10 ஷேர்லேருந்து ஒரு 100 கோடி ஷேராக கூட வந்து இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா ஷேர்ஸும் ஒரே வேல்யூவில் தான் இருக்கும். ஒரு ஷேர் 10 ரூபா, ஒரு ஷேர் 20 ரூபா அப்படிலாம் வந்துருக்காது. 1 ரூபானா 1 ரூபா தான் எல்லா ஷேருமே, 100 ரூபானா 100 ரூபா தான் எல்லா ஷேருமே. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எல்லா கம்பெனிலேருந்தும் ஷேர்ஸை வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிக்கக்கூடிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸில் இருந்து தான் ஷேர்ஸை வந்து வாங்க முடியும். ப்ரைவேட் லிமிடெட் வாங்கலாம், ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்டான ப்ராசஸ், அதை நான் இங்கே பேசி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்லேருந்து வாங்கலாம், எங்கே லிஸ்ட் ஆகிருக்கணும், ஸ்டாக் மார்க்கெட் அதில் வந்துட்டு லிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஷேர்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு பார்ட் ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி. ஏன்? ஏன்னா அந்த கம்பெனி அதோட மொத்த இதையும் ஷேர் பண்ணி கொடுக்குது, அதை நம்ம காசு போட்டு வாங்குகிறோம். ஸோ 3 kinds ஆஃப் கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைவேட் லிமிடெட், செகண்ட் ஒன் பப்ளிக் லிமிடெட், தேர்ட் ஒன் பப்ளிக் லிமிடெட் லிஸ்டட் இன் ஸ்டாக் மார்க்கெட். சொன்ன மாதிரி இந்த மூணாவதா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறது ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்களை தாண்டி இது வந்து இங்கே ரீச் ஆயிருக்கும். அண்ட் மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட சேஃபு, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி ஒரு நிறைய பேராமீட்டர்ஸ், நிறைய ப்ரொசீஜர்ஸ் தாண்டி அந்த கவர்னிங் பாடிலாம் வந்துட்டு ஓகே இது கரெக்டான கம்பெனி, கரெக்டான விஷயம் செய்கிறாங்க அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து ஸ்டாக் மார்க்கெட்குள்ளே விடுவாங்க. ஸோ அதனால அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அந்த ஒரு ட்ரஸ்ட் நம்ம வந்து வைக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்பெனி வந்துட்டு இவங்களோட ஷேர்ஸை வெளியே தராங்க தெரியுமா, அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இப்போ எப்படி ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்கெல்லாம் கவர்ன் பண்ணுது, அந்த மாதிரி செபி இருக்குது. செபி அப்படின்றது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து இருக்குது, அது வந்துட்டு அதோட ஷேர்ஸ் இந்த மாதிரி பப்ளிக் ஆஃபரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க செபி வச்சுருக்கக்கூடிய எக்கச்சக்கமான எலிஜிபிலிட்டி பேராமீட்டர்ஸை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் எடுத்து உள்ளே வைக்க முடியும். அதனால இந்த ஐபிஓ, அதாவது இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை வந்துட்டு ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியை வந்து மேலுள்ளேருந்து கீழே வரைக்கும் செபி கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணியிருப்பாங்க. நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெட் ஹைரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. அதாவது இந்த கம்பெனி வந்துட்டு செபி கிட்ட அவங்கள பற்றின இன் அண்ட் அவுட் எல்லா விஷயங்களையுமே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதை பார்த்து ஓகே இந்த கம்பெனி வந்து கரெக்டாக இருக்குது, ஜென்யூனாக இருக்குது, பிரச்சனை எதுவும் இல்லை, இவங்க இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணிட்டாங்க, தே ஆர் எலிஜிபிள் ஃபார் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் செபி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆவாங்க. நான் சொன்ன மாதிரி மச் சேஃபர், மச் டிரான்ஸ்பரண்ட். நம்ம வந்து ஒரு டென்ஷன் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. வி கேன் கோ அஹெட் அண்ட் பை த ஷேர்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் லிஸ்டட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். அடுத்தது ஷேர் ப்ரைஸ். ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஒரு டோட்டல் வேல்யூ இருக்குன்னு தெரியுமா, அந்த டோட்டல் வேல்யூவை தான் பிரித்து ஷேர்ஸாக பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஷேர் பண்ணுறப்போ இந்த டோட்டல் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூ என்ன அப்படின்றது வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட டோட்டல் வேல்யூ வந்துட்டு 100 கோடின்னு வச்சுக்கலாம். இவங்க அதை 1 கோடி ஷேர்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா
நூறு கோடி டிவைடட் பை ஒரு கோடி எவ்வளோ 100. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100. ஸோ இதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இது ரெண்டையும் வச்சு கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸஸ் வந்து நிறையா ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா 100. ஸோ நீங்கள் 100 ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா 10,000 வர்த் ஆன அந்த கம்பெனியோட ஷேர் உங்ககிட்ட வந்து இருக்கும். சிம்பிள் ஆஸ் தட்டுங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் அப்படின்றது என்ன? அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக அவங்க பிரிக்க நினைக்கிறாங்களோ போட்டோன்னா ஒரு ஷேரோட வேல்யூ என்ன அப்படின்றது வந்துடும். அண்ட் மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா ஷேரும் அதே ப்ரைஸில் தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும். மார்க்கெட் கேப் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கம்பெனியோட டோட்டல் வேல்யூவேஷன். ஸோ இந்த மார்க்கெட் கேப் ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும். ஏட்ட இருக்கிற மாதிரி பீட்ட இருக்காது, பி மாதிரி சீல இருக்காது. இப்போ ஒரு சில கம்பெனிஸோட மார்க்கெட் கேப் எடுத்தோம் அப்படின்னா 1,000 crore இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம், 50 crore இருக்கலாம், மேலேயும் இருக்கலாம், கம்ப்ளீட்லி டிஃபர்ஸ். ஆனால் இதை வச்சு ஒரு கம்பெனி எவ்வளோ பெருசு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் கேப் அப்படின்றது ஒரு கம்பெனியோட டோட்டல் வேல்யூவேஷன். அண்ட் இதை வச்சே கம்பெனிஸை மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லார்ஜ் கேப், மிடில் கேப், ஸ்மால் கேப். இந்த மிடில் கேப் அப்படின்றது 1,000 crore டு 10,000 crore அப்படின்னு வச்சுக்கலாம்னா, ஸ்மால் கேப்ன்றது 1,000 crore கீழே இருக்கிறது, லார்ஜ் கேப் அப்படின்றது 10,000 crore மேலே இருக்கிறது. ஸோ மார்க்கெட் கேப் வச்சு இந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பிஎஸ்சி என்எஸ்சி பற்றி பார்க்க போகிறோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் எக்கச்சக்கமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குது, ஆனால் இது ரெண்டு வந்து ரொம்பவே ஒரு பிரேமானு சொல்லலாம். மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட வந்து இருக்குங்க, ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த மாதிரி இருக்கும். பட் என்எஸ்சி பிஎஸ்சி நம்ம எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், எப்படி வந்துட்டு இந்த லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் உலகமே பார்க்குதோ அந்த மாதிரி குளோபில் இருக்கிற எல்லாருமே கவனிக்கக்கூட ஒரு விஷயம் வந்து இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இந்த என்எஸ்சி பிஎஸ்சி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து என்ன? இது வந்து ஒரு மார்க்கெட். எதுக்கு? ஷேர்ஸை வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும். ஒரு காலத்தில், அதாவது இது ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா, லிட்ரலி ஃபிசிக்கலாக ஷேர்ஸ் கையில் வச்சு ஒரு இடத்துல கேதர் பண்ணி, ஒரு மார்க்கெட்டில் கேதர் பண்ணி அங்கே வந்து சொல்லுவாங்க இந்த ஷேர் இவ்வளோ வாங்குறீங்களா, அந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்தது. நம்ம பழைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டெக்னாலஜி நல்லா வளர்ந்து எல்லாமே வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு. டி மெட்டீரியலைஸ்ட் ஃபார்மேட்ல வந்துட்டு இப்போ இந்த ஷேர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. இதை தொடர்ந்து நிஃப்டி, சென்செக்ஸ் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருமே நார்மலி கேட்கக்கூடிய ஒன்று. இது ரெண்டு என்ன? மேலே போகுதுன்றாங்க, கீழே வருதுன்றாங்க, பேப்பர்ல நியூஸ்ல எல்லா இடத்துலையுமே இந்த நிஃப்டி சென்செக்ஸ் இருக்காது. என்ன அப்படின்னா, இது வந்து இண்டெக்ஸ், என்என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டின்றது நம்ம என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ். அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படின்றது பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு வேறு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பிஎஸ்சி வந்துட்டு டாப் 30 கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுது, என்எஸ்சி டாப் 50 கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுது. 1979 சென்செக்ஸ் ஷேர் வந்து 100 ரூபா, இப்போ அதோட வொர்த் 40,000 ரூபா. அந்த காலத்திலே ஒரு 1,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா இப்போ அதோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இங்கே இந்த சென்செக்ஸ் கீழே போகுது அப்படின்னா இந்தியன் எக்கானமி கீழே போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது அப்படியும் இப்போ பார்க்கப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் பாதிக்கப்படும். இன்வெஸ்டர்ஸ்னால நிறைய காசு போட முடியாது, கன்செப்ஷன் கம்மியாயிடும், அதனால ப்ராஃபிட் வராது, ப்ராஃபிட் வராதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு கையில் காசு வராது. ஸோ அதனால ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு நம்ம இந்தியன் எக்கானமியை வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி சென்செக்ஸ் மேலே போயிடுச்சு, எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, சென்செக்ஸ் திடீர்னு கீழே போயிடுச்சு, எக்கானமி ஏதோ பிரச்சனை, கிராஷ் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நிறையாவே வந்து போயிட்டுருக்கும். டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் மேண்டேட்ரி, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பூந்து விளையாடுறதுக்கு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் மேண்டேட்ரி. டிமேட் அப்படின்றது என்ன? டிமெட்டீரியலைஸ்ட். ஷேர்ஸ் வாங்குறப்போ ஃபிசிக்கலாக நம்ம கைக்கு அது வரது கிடையாது. ஸோ நம்மளோட பேரில் அது டிமெட்டீரியலைஸ்ட், அதாவது டிமேட் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிக்கும், ஸ்டோர் ஆகிக்கும்னு சொல்லிக்கலாம். இது கீழே ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன? ஷேர்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நமக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும்ல, அதுதான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குது. அடுத்த விஷயம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தா எஃப்என்ஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸஸ் வந்து 20 நாளில் மேலே போகும் அப்படின்றத நீங்கள் எஸ்டிமேட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க,
ஒரு கோடி ரூபா வர்த்துக்கு வந்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதோட 12% பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேர்ஸை வந்து பிளாக் பண்ணிக்கலாம். 20 டேஸ்க்கு அப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம். இந்த 20 டேஸில் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கெயின். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ஷேர் 100 ரூபா, நீங்கள் வந்துட்டு 24 அது 110 ஆகும்னு நினைக்கிறீங்க, அது ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபா வேல்யூ உங்களுக்கு வந்து 1 கோடி 10 லட்சமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ? 12%, 1 கோடியில் 12 லேக்ஸ். ஸோ உங்கள் கையில் இப்போ 10 லேக்ஸ் கிட்ட வந்துடுச்சு. அதனால கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன்ஸ் வந்து வந்தாச்சுங்க. ஆனால் இதுவே உல்டா ஆயிடுச்சு, 1 கோடி 90 லேக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க என்ன ஆகும் அப்படின்னு. பெரிய லாஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் போட்டது 12 லட்சம், மீதி 88 லட்சம் எங்கேருந்து வந்துச்சு? புரோக்கர் கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. அது போக 2 லட்சம் இருக்கும், அதுலேருந்து புரோக்கரேஜே எடுத்துப்பாங்க. போக 1.5 லேக் to 1.8 லேக் கிட்ட உங்ககிட்ட வந்து கையில் வரும். எது ரொம்ப பெரிய லாஸ்? நீங்கள் போட்டது 12 லட்சம், கையில் வருது 1.5 to 1.8 லேக். அதனால எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் தான் யோசிக்கணுமே தவிர ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா ட்ரேடிங் அப்படின்னு வரப்போ என்னோட கெயின் உங்களோட லாஸ், உங்களோட கெயின் என்னோட லாஸ். ஸோ எப்பயுமே நம்ம வந்துட்டு வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து பார்க்கணுமே தவிர இந்த இடத்துல ட்ரேடிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ், ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒரு சர்ட்டன் அமௌண்ட் கீழே அந்த ஷேர் வந்து கீழே போயிடுச்சுன்னா அதை வித்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஷேர் 100 ரூபீஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, எஸ்டிமேட் பண்ணுறது என்னவா இருக்கும்னா இருந்துச்சு அப்படின்னா 130, 140 வந்து 3-4 மந்த்ஸில் ஏறும், அப்போ வித்துக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சிருப்போம். ஒருவேளை அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதை விற்கணுமா, ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்றதான் க்வெஸ்சன். ஆனால் ஒரு சர்ட்டன் அமௌண்ட்டுக்கு கீழே போச்சுன்னா வித்துடணும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி 75 அண்ட் பிலோ, இப்போ அந்த 100 வச்சு பார்க்குறப்போ 75 அண்ட் பிலோ, அந்த 20-25% கீழே போயிடுச்சுன்னா வி ஷுட் லெட் கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கம்பெனியோட நாலேஜ் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டோட நாலேஜ் இருக்கும். பெரிய கம்பெனிலாம் திடீர்னு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணது கீழே விழுகுது அப்படின்னா தே வில் ரேஸ் அப் அகேன். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுப்பாங்க. நிறைய பேர் அந்த டைமில் கம்பெனியில் இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ ஷேர்ஸ் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் மாதத்துலேயே திரும்ப பிக்கப்பை 50 ரூபீஸ் 100 ரூபீஸில் இருக்கிறது 1000 ரூபீஸ் 1500 போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நாலேஜ் ரொம்ப முக்கியம். அந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. இங்கே இந்த ஸ்டாப் லாஸில் ஒரு ப்ளஸ் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றின நாலேஜும் இருக்கும், அந்த கம்பெனியை பற்றின நாலேஜும் இருக்கும், அதோட ஹிஸ்ட்ரியும் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த இடத்துல அவங்க அந்த ஷேர்ஸை வந்து விற்கணுமா இல்லை ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம கார் எடுத்து வைக்கவே கூடாது. சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா அது என்ன அப்படின்னு தெரியாமல் கால் உள்ள விட்டுருவாங்க, மாட்டிட்டு கஷ்டப்பட்டு தவிப்பாங்க. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இருக்கிறவங்க காசு போட்டு பணக்காரங்க ஆகிறாங்க, பணக்காரங்க நாலேஜே இல்லாமல் காசு போட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களை இன்றைக்கி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நான் நிறையா வீடியோஸ் வந்து செய்வேன், நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வெல் வேர்ஸ்ட் ஆகிட்டு அதுலேயே காசு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வரக்கூடிய வீடியோஸில் நான் எக்கச்சக்கமான விஷயங்களை பற்றி பேச போகிறேன். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 0226181611 அப்படின்ற நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. எங்கள் மை டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. என்ன குவரிஸ் இருக்குன்றதை அவங்ககிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக தே ஹெல்ப் யூ வித் த சேம். ஸோ இந்த நோட்டோட நான் இங்கேருந்து கிளம்புறேன். பல வீடியோஸில் நான் திரும்ப உங்களை பார்த்துட்டே இருப்பேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.